வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 18 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 9வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோட பிரம்மச்சரியத்தில் கடந்து வர்றீங்க. ஒரு சிலர் நம்ம 18 நாள் சேலஞ்ச் போட்டிருக்கிறோங்கிறதையே மறந்துடுறீங்க. சகோதரர்களே, உங்களுக்காகத்தான் தினம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். தினம் நாம் போடுறதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணுங்கிறக்காக. ஏன்னா இது போன்ற ஒரு பெண்டமிக்கான ஒரு குழப்பம் நிறைந்த பொருளாதாரம் முதல் கொண்டு அனைத்து இடங்களிலுமே சிக்கல் நிரம்பி இருக்கு. இந்த காலத்தில் இப்போ கூட நம்மளால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல அப்படின்னா நம்ம இப்போ இல்லைன்னா எப்போ சொல்லுங்கள்? ஒரு அழிவு வரையில் கூட, ஒரு அழிவு காலத்தை நம்ம நெருங்கி ஊழிக்காலங்களில் போயிட்டுருக்கையில் கூட நம்மளை தற்காத்து கொள்ளுவதற்கான வேகமோ அறிவோ தெளிவோ இல்லைன்னா நம்ம மனித பிறவின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, இல்லைங்களா? இதுவரை போனது போகட்டும்ங்க. இனிமேல் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. அடுத்தது சகோதரர்களிடம் இது மிக சில வாழ்க்கை ரொட்டீன் பழக்க வழக்கங்கள் மாறும்போது தவறான வழிகளுக்குள்ளே போயிடுறோம். பழக்க வழக்கங்களை சீர் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான கட்டமைப்பில் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்தில் குருகுல கல்வி முறை, பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையிலெல்லாம் வாழ்ந்த காலத்தில் பவர் இல்லை, கரண்ட் இல்லை, சூரிய வெளிச்சம் நின்று உடனே சாப்பிட்டு உறங்குவதற்கான வேலையை தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 12 மணி ஆனால் தான் தூங்கிறது, ஆச்சுங்களா? அப்புறம் காலையில் எப்படி எழுந்திரிக்கிறது? இது போல் பல குழப்பமான நம்முடைய லட்சக்கணக்கான வருடங்களாக உடல் ஒரு பழக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 20-30 வருடமாக, மேக்சிமம் ஒரு 20-30 வருடம் தான். இதில் தான் இந்த மொபைலு, இந்த கேட்ஜெட்ஸ், இந்த டிவிகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உறங்கும் நேரத்தையே மாற்றிட்டோம். உடல் போலாரிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுங்க? புலன்கள் வெளியேறிட்டே இருக்குன்னு வைங்க, ஆற்றல் வெளியேறிட்டே இருக்குன்னு வைங்க. இப்போ கம்ப்ரஸர் இருக்குது, எவ்வளவோ ஒரு விஞ்ஞான உபகரணங்கள் இருக்கட்டும், அது அபரிமிதமாக எங்கிட்ட இருந்தால் ஹீட் ஆயிடும், இல்லைங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கை முறையே நம்முடைய புலன்களை அபரிமிதமாக வேலை கொடுத்துட்டே இருக்கிறதுனாலேயே உடல் வெப்பம் அதிகமாகிடுது. அந்த வெப்பம் கூட நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்க இயலாத ஒரு காரணமாக மாறிடுதுங்க. ஆகவே தான் 9 மணிக்கு முன்னாடி எப்படியாயினும் உறங்க போயிருங்க. அதுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் 9 மணிக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் போய் படுத்த தூக்கம் வர்றதில்லை சார் அப்படிங்கிறீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கு. மதியத்தில் பார்க்காத சகோதரர்கள் தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம கம்யூனிட்டியில் மங்கு மோடில் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை அச்சீவ் பண்ணுறதுன்ட்டு. மிக சிறப்பாக இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். அது போக ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், ஏன் காலையில் ஏர்லி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சகோதரர் சில டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தார். அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்முடைய ஆப்பிள் சிஇஓ டிம் குக் அவர் பார்த்தீங்கன்னா 3:45 மணிக்கு எந்திரிச்சிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க்டின் சிஇஓ, லிங்க்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் ஒரு சோசியல் மீடியா தளம், ப்ரொஃபஷனல் சோசியல் மீடியா தளம். அவரும் 5 முதல் 5:30க்குள்ளே எழுந்து விடுவதாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்விட்டர் சிஇஓ பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு உள்ளாக எந்திரிச்சிடுறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் பெப்சிகோ, நம்ம இந்தியாவிலிருந்து பெப்சிக்கு இந்திரா நூயி போயிருந்தாங்க, இல்லைங்களா? அவங்க 4 மணிக்கு முன்பாக எழுந்து விடுவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸ், நம்ம வெளிநாட்டில் இருக்கும் சகோதரர்களுக்கு தெரியும், ஸ்டார் பக்ஸ் சிஇஓ பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு உள்ளாக எந்திரிக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் ரிச்சர்ட் பிரான்சன், பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கிட்டத்தட்ட 5:45க்குள்ளே எந்திரிப்பதாகவும். அப்புறம் டுவேனி ஜான்சன், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தி ராக் அப்படின்னு WW பார்த்துருப்பீங்க, இல்லைங்களா? அவரெல்லாம் 4 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலுமே நம்ம பிரம்ம முகூர்த்த காலத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில வெற்றி அடைந்த மனிதர்கள். இது போக நம்முடைய நாட்டில் சித்தர்கள் எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிப்பாங்க. பிரம்ம முகூர்த்த குழப்பம் தேவையில்லை. 3 முதல் 6 மணி வரை அது எந்த டைமில் எந்திரிச்சாலும் அது பிரம்ம முகூர்த்தம் தான். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எந்திரிக்கும் போது நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல தெளிவு, அப்புறம் உடல்நிலை சீராக இருக்கிறது. ஏன் திடீர்னு நீங்கள் இப்போ 1 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உடல் சீரெல்லாம் ஆகாது. இரவில் 8-9 மணிக்கு படுக்கிறதுக்கு போயிட்டு காலையில் நேரத்தில் எந்திரிச்சு பழகினீங்கன்னா உடலில் அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான என்ன சொல்கிறீங்க, அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த நல்லா நம்ம உடல் ஈர்ப்புத்தன்மை நிறைய இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலையில் எழுவது முக்கியம்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இரவு எப்படி இருந்தாலும் சூரியன் மறைஞ்சா மக்கள் உறங்க போயிடுவாங்க. காலையில் சோம்பேறித்தனமாக தூங்கக்கூடாது, அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எழணும்னே சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் பிரச்சனை இப்போ உள்டாவாயிடுச்சு, இரவு உறங்குறக்கே போகிறதில்லை. அதனால நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை ரொம்ப அழுத்த முடியறதில்ல. அதனால இரவு விரைவில் உறங்குங்க, காலையில் விரைவில் தானாக எந்திரிப்பீங்க. தானாக எந்திரிக்கிறதுக்கு தகுந்தாற் போல் இரவு உறக்கத்தை வடிவமைச்சுக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு மதிய வீடியோ போட்டிருக்கு. தயவு செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் இன்னைக்கு சகோதரர்களின் கேள்வி பதில் வேக வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். பூபேஷ் சகோதரர் கேட்டிருக்காரு, கரு மையம் பற்றி சொல்லுங்கள் அண்ணான்னு. கரு மையம் அப்படின்னா நம்ம இதயத்துக்குன்னு ஒரு மையம் இருக்கும். அது என்ன மையம்னா, இடது பக்கத்தில் நம்முடைய இதயம் இருக்கு இல்லைங்களா, ரத்த ஓட்டத்தின் மையம் அப்படிங்கிறது. ரத்தம் எங்கே போகுதுங்க? உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் இருக்குது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி அது பம்பிங் ஸ்டேஷனாக இருக்கிறது இதயம் ஆச்சுங்களா. அது போலவே காற்றோட்டம் இருக்குது உடலில். காற்றோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? நுரையீரல். அதன் மையம் நுரையீரலாக இருக்குது. அதே போல் கரு மையம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை உற்பத்தியாகும் வரையில் உயிர் அணுக்கள் எல்லாம் கரு போல தானே ஆச்சுங்களா. கரு அப்படிங்கிறது உயிரணுக்களின் தனித்தனி உயிரணுக்களை தான் அது கருன்னு சொல்லுவோம். அந்த உயிரணுக்களின் மையம், கரு மையம் அப்படிங்கிறது நம்முடைய இனப்பெருக்க பாகத்திற்கு சற்று மேலாக இருக்கும் பகுதின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய உடலை தலையிலிருந்து பாதம் வரை எடுத்துகிட்டா ரெண்டாக பிரித்தா அது மையம். உடலின் அகலத்தில் இரண்டாக பிரித்து நடுவில் ஒரு கோடு ஓட்டு ஒரு புள்ளி வச்சா அதுதான் கரு மையம் அப்படின்ட்டு. கரு மையமாக எது உள்ளதோ, கரு மையம்ங்கிறது உடல் முழுவதும் உயிரணுக்கள் பரவி இருக்குது. அந்த உயிராற்றல் ஒரு இடத்த மையமாக வச்சுருக்கு அப்படின்னா அது கரு மையம். நம்முடைய இனப்பெருக்க பாகம் சார்ந்த உறுப்புகளை அதுலேருந்து கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சக்கரங்களில் சுவாதிஷ்டான சக்கரம், அப்புறம் மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரு மையம், காந்த மையம் அப்படிங்கிறதும் அதே இடத்துல தான் இருக்குது. கரு மையம் அப்படிங்கிறதும் அதே இடத்துல தான் இருக்குது. அதுதான் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பப்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாகம் தான். ஆண்களுக்கும் அதே மாதிரியாக இனப்பெருக்க பாகத்துக்கு சற்று மேலாக இருக்குது. கரு மையம் அப்படிங்கிறது நம் உயிரணுக்கள் அபரிமிதமாக தேங்கி இருக்கும் ஒரு இடம் ஆச்சுங்களா. அது உடல் முழுவதுமே இருக்குது, ஆனால் அபரிமிதமாக இருக்கிறது நம்முடைய இனப்பெருக்க பாகங்களில் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க வளமுடன் சகோதரர். இது பற்றி பெரிய ரிசர்ச் ஒரு பார்ட்டை வச்சு மணிக்கணக்கில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் காலம் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து கிருஷ்ணகுமார் சகோதரர், 18 டுடே 175 நாள் கடந்திருக்கீங்க. லீக் ஆகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. லீக் ஆகிறது உயிர் சக்தியாக இருக்காது, லாக்டோஸ் திரவமாகத்தான் இருக்கும். அது நாம் ஒரு செக்ஷுவல் கான்டென்ட்டாக பார்க்கும்போது எல்லாம் வரக்கூடியது. லாக்டோஸ் திரவம் வேறு, உயிர் சக்தி வேறு என்பதை அண்ணனே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார். நாம் செக்ஷுவல் கான்டென்ட் பார்க்கும்போது உடலானது காமத்துக்கு தயாராகிவிட்டது. உடலில் ஏற்படும் சிக்னல் தான் லாக்டோஸ் திரவம் வெளியேறுகிறது. உணவை பார்த்தவுடன் பசி எடுப்பது போல அதை கண்டும் காணாமல் நாம் கடந்து செல்ல வேண்டும். செலிபஸில் நிலைத்து இருந்தால் போதும். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுக்காக சகோதரர் ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு சகோதரர் அதை பற்றி கேட்டிருந்தார். ஆனால் எனக்கு 8 or 10 நாளில் வெட்ரீம்ஸ் வருது, அதனால செலிபஸியில் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறேன். வெட்ரீம்ஸ் எப்போ ஸ்டாப் ஆகும்னா என்ன பண்ணுறதுனான்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 99% சகோதரர்களுக்கு வெட்ரீம்ஸ் வந்தாலோ வேறு சூழ்நிலைகளில் அர்ஜஸ்ட் வந்தாலோ ஒரு பிசுபிசுப்பு தன்மையான ஒரு திரவம் வருது. அது லாக்டோஸ் திரவம். அதாவது இனப்பெருக்க பாகத்திற்கு உடல் உராய்வுகளை காயம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக உடலில் உற்பத்தியாகும் இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு முந்தைய பாதுகாப்பு திரவம் லாக்டோஸ் திரவம். அதுதான் பிசுபிசுப்பாக இருக்கும், வாயில் உறும் உமிழ்நீரை போல ஆச்சுங்களா. அதுக்கு பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்முடைய உயிரணுக்கள் அதில் போயிடுச்சுன்ட்டு. அப்படி அல்ல, இந்த மாதிரி நினச்சி பயப்படாதீங்க. வெட்ரீம்ஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க, கனவுல தானே வருது, வந்தால் நீங்கள் கண்டுக்காதீங்க. அட்ஜஸ்ட் ஆகிருக்கும், லாக்டோஸ் திரவம் வந்திருக்கும். ஆனால் உயிரணுக்கள் அது மிக மிக பொக்கிஷமாக உடல் பாதுகாத்து வைக்கும். நீங்களா ரொம்ப இயக்கம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து விந்து சக்தி வெளியேறணும்னு முயற்சி பண்ணியிருந்தால் தான் அது போயிருக்குமே. நீங்கள் முயற்சி செய்யாத டைமில் நம்முடைய பாகங்கள் விரைப்படைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக உருவான பிசுபிசுப்பு தன்மையான திரவம் எல்லாம் நம்முடைய உயிரணுன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அதனால வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா முதல் 48 நாளைக்கு கவுண்டிங் கண்டினியூ பண்ணுங்க ஆச்சுங்களா. கண்டினியூ பண்ணிடுங்க. 48 நாள் கழித்து உடல் ஓரளவு அந்த ஆற்றலை அப்சர்வ் பண்ணி பழகிருக்கும். அதுக்கப்புறம் வெட்ரீம்ஸ் வர்றது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும். ஒருவேளை அப்பவும் இருந்துச்சுன்னா விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லை, எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அந்த பயிற்சி பலரும் எடுத்து பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய் பிரகாஷனா, எனக்கு இப்போது கொஞ்சம் டேஸாக மூலாதாரத்தில் டிக் டிக்னு பயங்கரமாக ஒரு உணர்வு, அந்த இடத்துல துடிச்சிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், நான் செலிபஸில் இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணதே இல்லை. நன்றி என வாழ்க வளமுடன். சகோதரரே, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 50 நாள் கடந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் மெயிலில் கேட்டதுனால பெயர் படிக்கலை. இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாட்கள் கடந்து வரும்போது உயிரணுக்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த கருமையம் அப்படிங்கிற பகுதியில் அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீணாக்காது காத்து கொண்டு இருக்கீங்க. அப்புறம் தியானம் மற்றும் யோக பயிற்சிகளில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்கள். அந்த மாதிரி நீங்கள் செலுத்தும் போது என்னாகுன்னா உங்களுடைய உயிர் அணுக்கள் அபரிமிதமாக தேங்கி இருக்கிற அந்த துடிப்பு நல்லது தான், ஆனால் அதுலேயே இருந்தால் நமக்கு பெரிய பலன் இல்லை. அது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகி உடலின் பல்வேறு சக்கரங்களுக்கு வந்து மூவ் ஆகணும். அந்த இப்போ நீங்கள் இருக்கிறது சரியான சமயம். விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மூலாதாரத்தில் தேங்கி இருக்கும் ஆற்றலை அப்படியே எடுத்து உங்களுடைய சகசிரார தளத்தில் நீங்கள் சேமித்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு. இது வந்து ஆற்றல் சேமித்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. டெய்லி ₹1,00,000 சம்பளம் வாங்குறீங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதில் எவ்வளோ செலவு பண்ணாமல் பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியம். ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இந்த உலகத்தை படைத்தது கடவுள் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார்? வாழ்க வளமுடன். கடவுள் அப்படின்னாலே கடந்து நமக்குள்ளாக போகணும் அப்படிங்கிறதானுங்க. கடந்து உள்ளே கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ளாக கடந்து போ அப்படிங்கிறதான். எல்லாம் உள்ள இறைவனே தன்மாற்றம் அடைஞ்சு மனிதனாக வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷியில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இதுதான் ஆச்சுங்களா. தனியாக நம்மளை ஒருத்தர் நின்று படைக்கல ஆச்சுங்களா. அந்த படைக்கிறக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா படைச்சவனை படைக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். இது போயிட்டே இருக்கும், இதுக்கு முடிவில்லை. ஆனால் எது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைத்ததோ அதுவே அதாக மாறி படைப்பு தொழில் நடந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒன்றுமே இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை, கடவுளும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ சூன்யம். அப்படி ஒரு நிலையில், எதுவுமே இல்லாத நிலையில், அப்புறம் கோடான கோடி காலங்கள் ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போது அது தானே அந்த இறையே, அது இறைவன் சொல்லிக்கலாம் இல்லைங்களா. எதுவுமே இல்லாத சூன்ய நிலையில், ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் தானே இறை. அது இல்லாத ஒரு வெட்ட வெளிதானே இறை. அப்போ அந்த இறைவன் தன்னை உணர்ந்து கொள்ளுவதற்காக ஒரு உள்ளார்ந்த ஆர்வம், அந்த ஆர்வம் தான் தன்னைத்தானே அந்த நிலைப்புத்தன்மையில் ஒரு குழுக்கள். இப்போ எப்படி நாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிப்பு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்பட அது வந்து பார்த்திங்கன்னா பரமாணுக்களாக மாறி அது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்ட வெளி தன்னை உணர்ந்து கொள்ளும் ஆர்வத்தில் அழுத்தம் எடுக்க அது மீண்டும் மீண்டும் சுழன்று அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு அணு, ஒற்றை அணுவாக மாறி அந்த அணுக்கள் நெருங்க பஞ்சபூதங்கள் உருவாகி பஞ்சபூதங்கள் நெருங்க அது வந்து பூமியாகவும் அதுக்குள்ளாக வந்து பஞ்சபூதங்களுமே இருக்கிற காரணத்தினால உயிருள்ள எல்லாமே சரியான காலநிலை எல்லாமே இருக்கிறதுனால அமீபா பாக்டீரியாலேருந்து உருவாகி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் வரை வந்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு பெரிய புத்தகம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவர் மட்டும் இல்லை, அது போலவே நம்முடைய பல யோகிகளுமே இது தொடர்பாக எழுதியிருப்பாங்க. பரிணாம வளர்ச்சி, பரிணாமம் அப்படிங்கிறது சயின்ஸும் அதே மாதிரியே வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் பிலாசபி அது நல்லா எழுதி எல்லாம் கண்டுபிடிச்சி இப்போதைய நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் அதை மட்டுமே வாழ்க்கையை நினச்சிக்கிறது நல்லதில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கடந்து ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இறைவனை நம்ம உணரணும் அப்படின்னா கடந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னோர்கள். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டாங்க. கடந்து உள்ளே செல்லு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே எல்லா சக்தியும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உன்னையே நீ அறிவாயின்னு சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நம்மையே நம்ம உணரணும். நம்ம எதிலிருந்து வந்திருக்கிறோம், அது நம்மக்கிட்ட எவ்வளோ உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, அதை வீணாக்காமல் இருந்தால் தான் நம்மை உணர முடியும். ஆகவே இது போல் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சா தான் எல்லாமே உங்களுக்கே. இயற்கையே தன்னை உணர்வதற்காகவே மனிதனாக வந்து கடைசி பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுதியான மனிதர்களாக மாறையில் இறைவனே நமக்கு வெளிப்படும் ஆச்சுங்களா. இறைவனே தன்னை வெளிக்காட்டி கொள்ளுவார். நமக்குள்ள இருந்தே எங்கேயும் போய் தேடணுங்கிறது இல்லைங்க. அப்போ அண்டத்தில் எங்கேயோ இருக்கிற இறைவன் இங்கே இல்லாமல் போயிடுவாரா ஆச்சுங்களா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆகவே ரொம்ப டெப்த்தாக ஆன்மீகம் அது இதுன்னு போகணுங்கிறதே இல்லை. நம்மை வந்து மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் எதுவுமே தேவையில்லை. செம்மைனா என்ன? எதுவும் மற்ற சூன்ய நிலை, அது இறைநிலை தான். அதே இறைநிலை தானுங்க. வாழ்வு வளமுடன். இது வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா தெரியல இவ்வளோ ஷார்ட் வீடியோவில். இருந்தாலும் நம்ம பிரம்ம தவத்திலும் தியானத்திலும் நிலைக்க ஆதி அந்த மானகுரு நீங்களே மாறும்போது உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் ஒரு ரகசியம் தெரிய ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. சொல்லும் போது என்னாதுனாங்க, அறிவுக்கு வேணா விருந்து, நமக்கு அறிவுக்கு விருந்து வச்சுட்டே கொண்டிருந்தோம் வைங்க. ஆனால் அதனால் பலன் இல்லை. அதை நீங்கள் உணரணும். அது உணர்வதற்கான பயிற்சி முறைகளை தான் நம்ம முன்னோர்களும் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுதி ஆகிக்கிறதுக்கு பிரம்மச்சரியங்கிறது ஒரு பேசிக். ஆகவே ஒவ்வொரு சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு மீண்டும் இன்றைய தினத்தையும் வெற்றிகரமாக முடித்து விரைவில் உறங்கச் சென்று விரைவில் எழுந்து தியான தவ பயிற்சி முறைகள் செய்து நம்மை நாம் வலிமையாக்கி ஊழி காலத்திலும் வெற்றி நடை போடும் ஒரு சிறு குழுவாக பயணிப்போம் சகோதரர்களே. அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் நம் உயிர் அணுக்களாக இருக்கிறான். அது எல்லாம் வேற யாருமே இல்லை, நம்முடைய வாரிசுகள் தான். மன உறுதியோடு ஒரு சொட்டு விந்து சக்தியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய விதைகளே இருக்குது, நம்முடைய வாரிசுகளே இருக்குது. வெளியில் ஒரு கோழியை அடித்து சாப்பிட்றதுக்கு மனுஷன் வருத்தப்படுறதில்லை, ஆனால் மனுஷன் அடித்து சாப்பிட்றதுக்கு கூட வருத்தப்படலை. அப்படின்னா இது என்ன வாழ்க்கை ஆச்சுங்களா? நம்மளை நாமளே சாப்பிட்ற மாதிரி, கோழி முட்டை சாப்பிட்ற மாதிரி நம்முடைய உயிரணுக்களை நாமளே அழிக்கிறோம். நாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு முக்தி கிடைக்கும், அழிச்சா பாவம் சேர்ந்துடும் ஆச்சுங்களா? நேற்று சொன்ன மாதிரி சிவ சொத்து குலநாசங்கிற மாதிரி எல்லாம் உள்ள இறைவனின் சொத்து உயிரணுவா சிவமே நம்ம கூட இருக்கீல, அதை நம்ம விரையும் செஞ்சால் நமக்கு குலமே நாசமாகும் அளவுக்கு பலவீனம் அடைவோம். தொடர்ந்து மனித இனம் வலிமையடைய, தமிழ் சமுதாயம் வலிமையடைய, இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகி இன்றைய தினத்தை வெற்றிகரமாக கடந்து வருவோம். எப்போதும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்போம். வாழ்க வளமுடன் சகோதரர்களை. மீண்டும் நாளைய தினம் 10வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் பல சகோதரர்கள் அனுபவங்களை ஆடியோவாக போட்டு அனுப்பியிருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு 100 நாளுக்கு மேலே கடந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெனிஃபிட்ஸு, சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு ஆடியோ ஃபைலாக மொபைலில் ஜஸ்ட்டு ஆடியோ ரெக்கார்டு கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்கள் அனுப்பும் ஆடியோஸ் எல்லாம் அதிக நேரத்தில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாழ்க வளமுடன்.